ராஜபாளையத்தை சேர்ந்த அருண் ஸ்டுடியோ உரிமையாளர். உங்கள் பேர் என்ன? அருண். அருண், ஓகே. அவர் பேரும் அருண், அவருடைய ஸ்டுடியோ பேரும் அருண் ஸ்டுடியோ. நீண்ட நாட்களாக இந்த புகைப்பட தொழிலை அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இந்த கண்காட்சி குறித்து, 7வது வருடமாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த கண்காட்சி குறித்து அவருடைய அபிப்பிராயத்தை நாம் விளக்கமாக கேட்கிறோம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். எப்பயுமே சென்னை போவேன், இந்த தடவை ஃபஸ்ட் டைம் நெல்லை வந்திருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நியூ அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது எனக்கு. அது போக உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. நன்றி அருண் அவர்களே, நன்றி. திரு சாவியோ அவர்கள், பிரசாத் ஸ்டுடியோ, கன்னியாகுமரி மாவட்டம். கிட்டத்தட்ட 40 வருடங்களாக இந்த புகைப்பட தொழிலே இருக்கிறார்கள். இந்த முகாம் குறித்து உங்களுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கண்காட்சி ஒரு 7 வருடங்களாக நடந்துக்கிட்டு இருக்காரு. நான் ஒரு இடம் வந்துட்டுருக்கேன். ஒரு வருஷத்துக்கு வருஷம் கொஞ்சம் நல்லபடியாக கொஞ்சம் டெவலப் ஆக இருக்கிறது, நல்லா இருக்குது. இந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு ஒரு பயன்படும்படியாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றிங்க. இல்லை, 7 வருடங்களாக தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கா? ரொம்ப அட்வான்ஸாக இருக்குதா? உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதா? பயனுள்ளதாக இருக்கிறது. எனக்கு மட்டும் இல்லை, நம்ம கலைஞர்கள் எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்குது. இன்று 7வது ஆண்டாக நடைபெறும் இந்த ஃபோட்டோ வீடியோ கண்காட்சியில் மாருதி ஃபோட்டோ ஸ்டோர் திரு சரவணன் அவர்கள் இந்த முகாம் குறித்து நம்மளோடு பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எத்தனாவது வருடமாக இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு இருக்கிறீர்கள்? அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம வந்து மாருதி ஃபோட்டோ ஸ்டோர்னு சொல்லி திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, புதுக்கோட்டை, நாகர்கோவில் 5 இடத்துல பிரான்ச் வச்சுருக்குறோம். கேமராக்குரிய எல்லா கேமராஸ், மெமரி கார்ட்ஸ், ஃப்ளாஷு, எல்லா எக்யூப்மெண்ட்டும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வகையில் பொறுத்த மட்டும் வந்து பெரிய பெரிய சிட்டி, மும்பை, டெல்லி, சென்னை, இந்த மாதிரி இடங்களில் நடக்கிற எக்ஸ்போ நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு 7 வருட, இது 7வது வருடம், மிக சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இதனால் வந்து ரூரல் ஃபோட்டோகிராஃபர்ஸு ஹாப்பியாக பண்ணுற எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைட்டிங் செட்டிங் எல்லாமே இன்னைய டெக்னாலஜி நம்ம ஊருக்கு கொண்டு வந்து இதை சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா மக்களுக்கும் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இது ஆண்டாண்டும் சிறப்பாக நடக்கணும். இன்னைய டெக்னாலஜி ட்ரைனிங் கொடுக்குறோம். கேமரா வாங்கினவங்களுக்கு ட்ரைனிங், ஃபுல் டவுட்ஸை கிளியர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வாங்கணும்னு ஐடியா இருக்கிறவங்கள வந்து அப்டேட் பண்ணி விடுறோம். இந்த வகையில் வந்து ஃபோட்டோகிராஃபி குட்ஸில் வந்து எல்லா அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட் எல்லாத்துக்குமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். மென்மேலும் சிறப்பாக பண்ணணும், நட தூங்குற நம்பிக்கையில் சிறப்பாக பண்ணணும். நன்றி. சென்னையைச் சேர்ந்த திரு பரத் அவர்கள், இந்த திருநெல்வேலியில் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த ஃபோட்டோ கண்காட்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த கண்காட்சியை பற்றி அவர் சிறு அபிப்பிராயம் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. ஆல்பம் பற்றி, டிசைன்ஸை பற்றி, அப்புறம் கேமராஸ் பற்றி, கிம்பிள்ஸை பற்றி நிறைய இது போட்டிருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னும் சுற்றி பார்க்க இன்னும் முடிக்கலை. ஸோ நிறைய போகணும், நிறைய பார்க்கணும். ஒரு 2 வருஷம் சொல்கிறது வந்து பாதி பார்த்துட்டே நல்லா இருக்குங்கிறாரு, இன்னும் மீதி பார்த்துட்டு அவர் நிறைய சந்தோஷப்படுவார் நினைக்கிறேன். நீங்கள் நிறைய இந்த மாதிரி கண்காட்சியில் கலந்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த கண்காட்சி பற்றி உங்களுடைய நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்பது பற்றி நீங்கள்? இல்லை, கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உண்மையில் புதுசு புதுசாக ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால அதான் இங்கே இந்த ஒரு அரை மணி நேரம் நமக்கு இந்த டைம் பத்தலை. இன்னும் ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் இங்கே இருந்தால் தான் நம்ம மற்ற ஸ்டால்ஸும் பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். நன்றி, நன்றி பரத் அவர்கள். சென்னையிலிருந்துங்க நமக்காக பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.